ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டென். ஒவ்வொரு இயந்திர உருவாக்கத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அதே போல் இப்போ நம்ம ஈஸியாக பணம் எடுத்துகிட்டு வர்ற ஏடிஎம் மிஷின் உருவான கதை கூட ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஜோன் ஷெஃபர்ட் என்பவர். இவர் தன்னோட வைஃபோட பிறந்த நாளுக்காக கிஃப்ட் ஒன்று கொடுக்க நினைச்சிருக்காரு. அதுக்காக பணம் எடுக்கிறதுக்காக பேங்கில் போய் வரிசையில் இருக்காரு. நேரம் போயிட்டே இருந்திருக்கு, ஆனால் க்ரௌட் காலியான மாதிரியே தெரியல. ஆனாலும் அவர் அப்பயுமே பொறுமையாக காத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அவரோட டர்ன் வந்ததும் கேஷ் கவுண்டர் கிட்ட போறாரு. டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேஷியர் கவுண்டரை அடைச்சிடுறார். பெரிய ஏமாற்றம் அடைஞ்ச ஜோன் வெறும் கையோட போய் மனைவியை பார்க்க விரும்பலை. கையில் இருந்த கொஞ்சம் சில்லறையை வச்சு சாக்லேட் வாங்கி மனைவியை மகிழ்விக்கலாம்னு நினைச்சிட்டே சாக்லேட் வெண்டிங் மிஷினை தேடி போறார். இருந்த காசுக்கு சாக்லேட் வாங்கினாலும் நம்மளால விரும்பிய கிஃப்டை மனைவிக்கு வாங்கி கொடுக்க முடியலன்ற ஏக்கம் அவரை குடஞ்சிட்டே இருந்தது. அப்போது அந்த நிமிஷம் அவரோட கண் முன்னாடி பூட்டிய வங்கி கவுண்டரும் இயந்திரத்தில் காசு போட்டதுமே கொட்டிய சாக்லேட்கள் அவரோட மனதில் மீண்டும் மீண்டும் வந்து போய் பணம் போட்டதுமே சாக்லேட் கிடைக்கிற மிஷினை போல எந்த நேரத்திலையும் பணத்தை எடுக்க ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும்னு அந்த நொடி அவரோட மைண்டில் தோணிச்சுதான். அன்னைக்கு அவரோட அந்த மைண்டில் உருவான அந்த சிந்தனை தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஏடிஎம் மிஷின். இவர் உருவாக்கிய முதல் ஏடிஎம் மிஷின் 1969 ஆண்டு லண்டனில் உள்ள ஃபார்கோஸ் வங்கியில் திறந்து வைக்க விரும்பிய நேரத்தில் பணம் எடுக்கும் மிஷினான்னு எல்லோரும் வந்த காலத்திலேயே மூக்கு மேலே விரல வச்சாங்களாம். சில நாட்களில் அதுலேயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சான். ஜோனோட மனைவியால் ஏடிஎம் கார்டோட 6 சீக்ரெட் ஸ்கோர்ஸையும் ஞாபகம் முடியலையா. இதனாலேயே உடனே களத்தில் குதிச்சு ஜோன் வங்கியோட கதைச்சு அந்த சீக்ரெட் இலக்கத்தை 4 இலக்கமாக குறைச்சாராம். இன்னைக்கு ஏடிஎம் மிஷின்கள் நவீன காலத்துக்கு இருப்ப மாறிட்டு வந்தாலும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜோனின் காதலில் மேலிருந்த அந்த முதல் ஏடிஎம் மிஷின் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு உலகளவில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம் மிஷின்கள் இருக்கு. இந்த ஏடிஎம் மிஷின் உருவாக காரணமாக இருந்த ஜோன் அவரோட 84வது வயதில் 2010 மே 19 அன்று காலமானார்.